ஓகே என்ன சார் ஓகேவா அது சரி ஹலோ ஹலோ என்னங்க உள்ளதா டிக்கெட் வாங்கியாச்சா என்ன என்னவா டிக்கெட் வாங்க வேண்டாமா ஏங்க வண்டி புறப்பட்டு 10 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள என்ன சார் இப்படி கவனம் இல்லாம இருக்கீங்களே கடைசி பஸ் ஸ்டாப் கொடுங்க கடைசி பஸ் ஸ்டாப் ஐயோ இது என்ன பல்லவம் பஸ் ஆயா 2 ரூபாய்க்கு கடைசி பஸ் ஸ்டாப் கேக்குற ஐயோ இது திருவள்ளூர் பஸ்யா ஓஹோ திருவள்ளூர் பஸ்னா கடைசி பஸ் ஸ்டாப் வராதங்களா வரும் 48 ரூபாய் 60 பைசா கொடுத்தீனா நாளை காலையில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்கோட்டையில போய் நிக்கும் அதுதான் இதுக்கு கடைசி பஸ் ஸ்டாப் கடைசி பஸ் ஸ்டாப் என்னது லாஸ்ட் பஸ் ஸ்டாப் எதுனாலும் கொடுன்னு கேக்குறான் போச்சுடா மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் ஏங்க இது அப்புறம் என்னங்க இதா லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா ஐயோ உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா எல்லாரும் இறங்கிட்டாங்கல்ல அப்ப கூடவா தெரியல இதா லாஸ்ட் பஸ் ஸ்டாப் தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கறீங்களா சரி இன்னொரு கேள்வி இந்த செங்கோட்டை கிராமமா டவுனா இது செங்கோட்டையா டவுனியா டவுனா சரி அப்ப அடுத்த பஸ்ல ஏறி லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கேட்டுக்கறேன் போச்சுடா அப்ப அந்த பஸ் கண்டக்டரும் தொலைஞ்சாம் அவன் மன போட்டு போறான் நீ ஒழுங்கா என்ன வேலைய பாரு கரெக்ட்டா என்ன தெரியுமா சொல்லா வந்துட்டேன் சரி இப்போ ஏறற பஸ்லயாவது கடைசி பஸ் ஸ்டாப் கிராமமா வரட்டும் ஏம்பா படிக்கட்டு கொஞ்சம் கீழே வைக்கக்கூடாதா இப்போ தள்ளி உட்காருப்பா கண்டக்டரா பெருசா எடுத்துக்கறீங்க லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கொடுங்க லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா 50 ரூபாயா இது என்ன திருவள்ளூர் பஸ்ஸா டவுன் பஸ் 2 ரூபாய் தான் குடியா அது போட்டோம் இந்த லாஸ்ட் பஸ் ஸ்டாப் டவுனா கிராமமா டவுன் தா அதுவும் டவுனா சரி அடுத்த பஸ்ல ஏறி கேட்டு பாத்துக்குவோம் பம்பளி கேட்டால இறங்க ஊர் பேர் என்ன சொன்னீங்க பம்பளி ஊர் எப்படி யோ இறங்க ஏர்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அம்புலி ஊரு பேரே ஒரு மாதிரியா இருக்க நம்ம திட்ட நிறைவேறணும்னா இந்த ஊர் ஜனங்க முட்டாளா இருக்கணுமே முட்டாளா இருப்பாங்களா ஊருக்குள்ள போய் பாத்துருவோம் எங்க ஊரத்தான் நில்லுங்க முடிச்சிட்டு போறீங்களே ஊரத்தான் உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும் போய் நில்லுங்க உங்ககிட்ட இருக்க போயிட்டு இருக்கீங்களே அரை கிலோ உளுந்த எடக்கல்லுக்கு எழுத்தாப்புல இழுக்கிற மாதிரி நிறுத்து போடு என்ன நானும் அண்ணாச்சும் ஒண்ணு சேர்ந்தோம்ல அடாடா இவர நானும் ஒண்ணு சேர்ந்துட்டா உலக நாட ஒண்ணு சேர்ந்த மாதிரியா அட போயா அங்க என்னடாம ரஷ்ய அதிபர் கர்பஷேவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்ஷும் உலக சமாதானம் வேணும்னு பேசிட்டுக்காகலே தவிர ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆயுத சம்பளம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த லட்சணத்துல நீரு நானும் ஒண்ணா சொல்லுங்க பக்கத்துல கொண்டா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிமிஷ கணக்குல கூட கரெக்டா இருப்பாங்க உன் கேள்வி முடிஞ்சு போச்சுன்னா சொல்லு மூட்டைய வாங்கிக்கிறேன் ஐயோ கேள்வியா இனிமே உங்ககிட்ட மட்டும் இல்ல இந்த ஊர்ல யார்கிட்டயும் கேள்வி கேட்க மாட்டேன் புடிங்க முதல்ல மூட்டை புடிங்க புடிங்க தெரியுதா கஷ்டம் சபாஷ் இந்த ஊர் நம்ம ஊத்துறாங்க அடுத்த ஊர் வடகரை அங்க போய் பாப்போம் 10 58 மரணம் 23 அடேங்க அப்பா யாருங்க வடகரை கேட்டது இறங்கிக்கிறேன் சீக்கிரம்
யோ கண்ணாடி நீ மேல இறங்கியா ஊட பெரிய ரோதனையா போச்சு பெரியவரே கரெக்டா 12:33 வந்திருக்க நோட் பண்ணிக்கோ போலா ரைட் வடகரை ஊர பத்த நல்லதா இருக்கு ஊருல போய் பாப்போம் இந்த ஊர் ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு என்னது வடகரை பகுத்தறிவாளர் சங்கம் உங்களை வரவேற்கிறது என்ன தம்பி என்ன வேணும் அது நான் பக்கத்துக்கு போறோம் தெரியாம இறங்கிட்டேன் அந்த ஊருக்கு பஸ் ஏப்போ அடுத்து ஊருக்கா வாபானகர் தானே 12:36 வண்டி ஏறி போ எப்ப சொன்னீங்க 12:36 பம்பளிகார 10:58னா ஓகே நீ 12:36ங்கறானே ஏங்க இந்த 12:30 ஒன்னு இதெல்லாம் வாயில வராதுங்களா அது என்ன அவ்வளவு கரெக்ட்டா 12:36ங்கறீங்க தம்பி போர்ட பாத்தியா வண்டி ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வந்தாலும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி சங்கத்துல இருந்து நீங்க போட்டுக்கறாங்க வேற நிமிஷத்துல சொல்லாம வேற நான் எதுன சொல்ல இந்த ஊர் நிச்சயமே ஒத்து வராது அடுத்த ஊரே பார்க்க வேண்டியதுதான் ஏங்க எப்ப வரணும் சொல்லுங்க 12:36 அளச்சே டிரான்சிட் போடுறா வாவானார் வந்துச்சே கொஞ்சம் இறங்கினீங்களா எந்த ஊர் சொன்னீங்க எந்த ஊரா வாவானாருங்க ஆ அதுக்குள்ள வந்துருச்சா அப்ப சரி வாவானகரம் ஏங்க போர்ல தான் வாவானகரம் போட்டுருக்கு ஆனா ஊர காணோம் நடுக்கடலோட ஏறி குட்டிங்களே இதே சந்தேகம் தான் எனக்கு இன்னைக்கு தான் முழுசா ஒரு ஃபேன்ஸ்ட பாக்கேன் ஆமா அந்த ஊர் எப்படி போறது அதோ அந்த இடத்துல ஒரு வாரத்தை போல இருக்குங்க அதுக்கு அப்புறம் ஒத்தடி பாதை ஒண்ணு இருக்கு அங்க இருந்து ஒத்தடி பாதை வந்து ஏறுவான் எனக்கு அந்த ஊர் உண்மையில எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் ஒரு ஊரு இதுக்கு ஒரு பஸ் எங்க தலை எழுத அண்ணாச்சு அண்ணாச்சு வேணும் கொலை பண்ணலாம் அது சரி கட்டதுற ஒரே பொட்டக்கடா இருக்கு ஊரே கண்ணுக்கு தெரியல ஓகே கண்ணுட்டுக்கே நூறு தெரியல அப்ப நம்ம நிச்சயமா நூறு ஒத்து வரும் ஏ கோடு சுட்டு போடு தம்பி மணி என்ன அதுல மணியா மணி டேய் கரெக்ட் டைம் சொல்றா ஓகே மணி 12:58 ஏ அரை கட்டவன 12:58னா ஒரு மணிக்கு முன்னாலயா பின்னாலயா இதுதான் நான் தேடி வந்த ஊரு இதுதான் நீ தேடி வந்த ஊரா ஏ மணி கேட்டா என்னமா உளறுறியா 12:58னா ஒரு மணிக்கு முன்னாடி சரி அதை விடுங்க இந்த வாவானகர் எப்படி போறது இதே வழியா போ ஒரு வரண்ட ஆறு வரும் ஆத்த தாண்டி கரை மேல ஏறு அதுதான் ஊரு எல்ல அங்கிருந்து தோப்பு தரவெல்லாம் தாண்டி போனேன்னா ஒரு வழியா ஊரை கண்டுபிடிச்சிடலாம் ஆமா குழாய் சட்டை எல்லாம் போட்டிருக்க வாவானகரத்துக்கு போறேங்கிற அதுல விஷயம் இருக்கு ஆமா அந்த ஊர் எப்படி ஊர் இல்லச்சா ஊர் தான் போய் சேரு பெரியூர் சொன்ன மாதிரி ஆத்த கடந்து வந்துட்டோம் இப்படியே பத்தடி பாலை வழி போன பாவனத்துல வந்துடும் நடந்துதான் பாப்போமே அடே மறந்தே போயிட்டேன் கவுண்டரே வாரம் கைய கால கழுவிட்டு சாவுக்கு போவோம் ஏன்னா ஒரு பையன் நம்ம சாவுக்கு வர மாட்டான் குடிகாரன் பேச்சு முத்து சாவுக்கு போறமே நாமளும் குடிச்சிட்டு போனா நல்லது ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு போமா என்ன யோசனை எம்பாத்தான் இருக்கும் பாவம்ல பேச்சு முத்து 25 வருஷத்துக்கு முன்னால திருவிழாவில காணாம போனானே அவன் பையன் பாண்டி அவன் திரும்பி வருவான் வருவான்னு உசுரையே வச்சுக்கிட்டு இருந்தான் அவன் இப்ப செத்தே போனான் ஆமா தேவரே எப்படியும் கொள்ளி வைக்கிறதுக்கு என் பையன் வருவான்னு வீரப்போ பேசிக்கிட்டு இருந்தான் பாவி அநியாயமா குடிச்சே செத்து போயிட்டான் ஏன் கருத்து முத்து தேவரே திருவிழாவில காணாம போன பாண்டி திரும்ப வருவான்னு நினைக்கிற நீ ஒண்ணு செத்து போன பேச்சு முத்து திரும்பி வந்தாலும் வருவானே வழிய இந்த பாண்டி பைய வரவே மாட்டான் ஓஹோ இப்படி இருக்கிறது நூறு இருக்கா எங்க மாவாநகரத்துக்கு இப்படி போலாங்களா போலாம் போலாம் கோட்டு குழாயெல்லாம் மாட்டிக்கிங்க தம்பி நீங்க யாரு எந்த வீட்டுக்கு போறீங்க நான் யாருன்னு சொன்னா உங்களால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது என்ன என் கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா ஆமாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன ஒரு கோவில் திருவாரி தொலைச்சார் அதுக்கப்புறம் இப்பதான் எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன் தம்பி உன் பேர் என்ன பாண்டி உங்க அப்பா பேரு பேச்சு முத்து பேச்சு முத்து பேச்சு முத்து மாலானி ஆமா பாண்டி பாண்டி 9 9
பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சா சின்னவுல பதிமூணு தானே போட்டிருக்கு பதினஞ்சு நினைவியா குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஒரு பொண்ணு இறந்து பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது என்னமும் தவறுது அதான் பதிமூணு பதினஞ்சுன்னு எண்ணிட்டேன் என்னவியா பின்ன என்ன மாட்டீங்க ஆமா பேச்சு முந்து சாவெடுக்கலாம் நீங்க போகலையா எதுக்காக போனோம் நான் எவ்வளவு பெரிய ஆளு பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில் நாதாவுடைய இப்ப பெருமாள் அநாத பைய பேச்சு முத்து அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா முடியாது செந்தில் பேச்சு கேட்டிய தவிர யாரு அநாத பணம் இத ஒன்று நிக்கிறான் பாருல தோற மாதிரி பாண்டி பாண்டியா என்னடா அப்படி பாக்குற நம்ம பேச்சு முத்து மகன் பாண்டி பேச்சு முத்து மகன் பாண்டியா பாண்டியா மறந்துட்டியா இருபத்தஞ்சு வருஷத்துல நீ எம்பிட்டு வளர்ந்துட்ட என்ன தெரியல செந்தில் கட்டி பிடிக்கிறவ பழனிசாமி கவுண்டரோட மருமக பேரு செந்தில் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்க செந்தில் மூச்சடிக்கிறா இருக்க அப்ப நான் தான் செந்தில் நாத அவடைய பெருமாள் உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு அப்பாரு இறந்து போனாரு ஐயோ ஐயோ என்ன இது சாவு நேரத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிட்டு பணத்தை எரிஞ்சிட கூட போகணும் இல்ல கேவு ஐட்டங்களை தூக்கிட்டு நிமிடறதுக்கு லேட் ஆகும் இல்லையா என்ன நாட்டாம பாக்குறீங்க இது யாரு தெரியுதா இதான் பாண்டி நம்ம பேச்சு முத்து போக பாண்டியா பாண்டிதான் ஐயா பாண்டி கணத்துல இவ்வளவு நேரம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் துக்கத்துல இருக்கான் பாண்டி கேக்குற ஒரு ஊர் நாட்டாம என்ன பண்ணேன்னு பதில் சொல்லு பிஎஸ்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு பேங்க்ல கேஷ் வேலைக்கு மனு போட்டிருந்தேன் இன்னும் மூணு மாசம் வேலை கழிச்சிடும் அதுக்குள்ள எங்க அப்பா பேங்க் வேலையா அப்படி என்ன பெரிய படிப்பு சொல்லு இவ்வளவு நேரம் இருந்து பார்த்துட்டு அந்த படுபாவை போய் இப்ப போயிட்டான பாடி பேச்சு முத்து சொல்லுவான் என் மகன் எங்க இருந்தாலும் கொல்லி வைக்க வந்துடுவான் சிரிக்கிறானா அழுகிறானா நான் எங்க பாட்ட பேசணும் கொஞ்சம் அப்படி நில்லு இங்க பாருங்க நீங்க யாரு எவரும் எனக்கு தெரியாது வந்த இடத்துல என்ன போய் குழி வைக்க சொல்லிட்டாங்க நானும் உங்களை அனாத பணமாக்க விரும்பல இதான் உன் வீடு ஞாபகம் இருக்குல்ல சுத்த கன்றாவியா உங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தான் நாங்க தான் சாப்பு எடுக்கணுங்கிறதுக்காக சுத்தப்படுத்தணும் பூட்டு இல்லாம திறந்திருக்கு எதுக்கு பூட்டணும் உள்ள ஏதாவது இருக்கணும் வெளியில பூட்டணும் உங்க அப்ப எல்லாத்தையும் வலிச்சு எடுத்த மாதிரி சுத்தமா வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான் கடைசியா இருந்தது ஒரு சின்ன பித்தளை பூட்டு அதையும் வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான் இங்க பாரு இந்த வீட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சு தண்ணி அடிச்சுட்டு தான் கேள்வி அதனால சொந்த வீடு நினைச்சு சந்தோஷப்படுறாத இங்கேயே ஊர் சத்தம் கேட்டு வந்துடுறேன் அடடா வளைஞ்சி நெளிஞ்சு சத்தியத்து கட்டுப்பட்டு நிக்கிற செவருங்க சாராய பாட்டல் மொத்தத்துல நமக்காகவே செட் பண்ண வீடு மாதிரி இருக்கு ஓகே இது போல நமக்கு அவளை சீக்கிரத்து உனக்கு கும்பிட மாட்டேன் யாம் இருக்க பயமே இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல இத பாரு முருகா நான் இந்த கிராமத்துக்கு ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன் அதை வேகத்தை வச்சாதான் உன்னை கையெடுத்து கும்பிடுவேன் இல்ல அது வரைக்கும் உன சாமி கும்பிடவே மாட்டேன் அதனால இப்படி இருக்காத இப்படி இரு என் திட்டம் நிறைவேற வரைக்கும் உனக்கு தினம் ஊதுவத்தி இப்படித்தான் உட்காருங்கடி கலக்கு கலக்குடா அண்ணே எதுக்கு என்ன சம்பந்தம் இல்லாத கலக்க சொல்றீங்க சம்பந்தத்தை பத்தி எனக்கு தெரியாது கலக்குன்னா கலக்குடா இல்லைன்னா உன்னை கலக்கிடுவேன்
என்ன மர்மம் என்ன உரத்தை எடுத்துக்கிட்டீல இதோ கலக்கிக்கிட்டே இருக்கோம் கலக்கிக்கிட்டு இருக்கோமா உர மூட்டை எடுத்துக்கிட்டு வர சொன்னா ஏதோ கலக்கிக்கிட்டு இருக்கோங்கிறான் கலக்கு வா செல்வி செல்வி வந்தாச்சு ஐயோ இப்படி உட்கார் நீ இல்லாம எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது இப்படி ஆ டேய் அடியுரம் போடுறதுக்கு உர மூட்டை எடுத்துட்டு வாடான்னா பூச்சி மருந்த தண்ணியில கலக்கிட்டு இருக்க என்னடா நான் அப்பவே சொன்னேன்ல நீங்க தானே கலக்க சொன்னீங்க நான் எப்பண்டா கலக்க சொன்னேன் எப்ப சொன்னேன் சொல்லிருப்பேன் சொல்லிருப்பேன் எல்லாம் செல்வியால வர்றது என்ன சும்மா பேசிட்ட நான் என்ன பண்ணேன் நீ ஒண்ணும் பண்ணல நீ என்ன விட்டு தள்ளி போயிட்டீன்னா மில்லி அடிச்ச மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாத மர்மவனே வர்ற தை பிறந்ததும் அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் செல்விக்கும் கல்யாணத்தை வச்சிடுறேன் நெசமா வா மாமா இந்த ஆளுக்கு உங்களுக்கு அரகிருக்கு புடிச்சு போச்சு செந்திலே செந்திலே யாரு எங்க உங்க மாமா இல்லையா கல்லு மாதிரி கண்ணு முன்னாடி நிக்கிறாரு அடடே இங்க இருக்கீங்களா எங்க அப்பா உங்களுக்கு நாட்டு சுட்டு வாங்கி கொடுத்த வகையில ஒரு 85 காசு நீங்க எங்க அப்பா தர வேண்டியது இருக்கு என்ன யோசிக்கிறீங்க இல்லன்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடியே எழுந்திருச்சு போயிருக்கார் கையோட கொண்டு வந்திருக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் நானும் நாலாயிரம் பாக்கி இருக்கு எப்படி சௌகரியம் செல்வி உங்ககிட்ட 85 காசு இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்பு சொல்லிட்டேங்களே எடுக்கிறது இத பாரு உன் மாமன் பொண்ணு உன்ன லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அத பத்தி எனக்கு கவலை கிடையாது வேணும்னா என் பேண்ட் சட்டை உங்களுக்கு தரேன் இந்த வாட்ச மட்டும் கேட்காத ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி 100 ரூபாய் பொருள் இல்ல இதோட விலை 2500 ரூபாய் 2500 ரூபாயா எங்க கைய கொடு இதே வாட்ச அதே விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் பாண்டி என் கல்யாணத்துக்காக நான் 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போதைக்கு இதை தர்றேன் கார்னர்ல அறுத்த உடனே மீதி தொகையை கழிச்சு கொடுத்துறேன் நிச்சயம் திருப்பி தந்துருவேன் கொஞ்சம் மனசேறங்க அதெல்லாம் முடியாது வேணும்னா உனக்கு எப்பப்ப வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மணிக்கு வாடகை எடுத்துக்கோ இப்ப சொன்னியே இது பேச்சு நீ வாட்ச அவுக்கற நான் பணத்தை எடுக்கிறேன் நல்லதா இருக்கு கட்டிக்க எங்க போற இந்த வாட்சி சரி இந்த குழாய் சட்டை கோட்டி விஷயம் என்னாச்சு இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா இப்ப தின்ன வீட்டுக்காரி வீட்டுக்கு போயிட்டு இருக்க வந்து தரேன் தின்ன வீட்டுக்காரி வீட்டுக்கு போற கொஞ்சம் நில்லு டேய் என்னைய சுத்துற நீ போற இடம் தின்ன வீட்டுக்காரி வீடு போயிட்டு முழுசா வருவியாங்கிறது உத்தரவாதம் கிடையாது அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன் ஆமா இந்த தின்ன வீட்டுக்காரி பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்றாங்களே அவன் என்ன பைத்தியமா இல்ல பைத்தியம்னு சொல்ல முடியாது பைத்தியம்னா தான் சமாளிக்கலாமே நீ எதுக்கு அங்க போகாம இருக்கிறதா நல்லது இல்ல இல்ல நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட போயிட்டு இருக்கேன் இதை தடுக்காத மாஸ்டர் பிளான்னா அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது நான் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன் மாஸ்டர் பிளான் என்னன்னு தான் பாத்துருவோமே ஆஹா இப்படி ஒரு சுமங்களையை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா ஊர்ல எல்லாரும் சின்ன வீட்டுக்காரிய ரொம்ப திமிர் பிடிச்சுதான் சொன்னாங்க அதனால நானும் பயந்தான் வந்தேன் இங்க வந்து பார்க்கும்போது தான் கோவில்ல இருக்கிற மகாலட்சுமிய பார்த்த மாதிரி தெரியுது ஹோட்டல் இருக்கிறது யாரு உங்க வீட்டுக்காரர் தானே போலீஸ் டிபார்ட்மெண்டே ஒரு கலை கலக்கிறார் நினைக்கிறேன் இப்படி தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னதான் போலீஸ் வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் இப்படி ஒண்டி கட்டையா இருந்து போற வாழ்க்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அது தான் லீவ்ல வரும்போது உங்க வீட்டுக்கார்ட்ட ரொம்ப கரெக்டா சொல்லிடுங்க வழக்கமா உள்ள போறவனுங்க அடி வாங்குவானுங்க அந்த சத்தத்தையும் காணும் அடுத்த முறை நான் இங்க வரும்போது நீங்களும் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சிக்கிட்டு இருந்த பார்த்து நானே ரொம்ப வெக்கப்பட்டு போயிடணும் என்ன அப்படி பாக்குறீங்க நான் ஏதாவது சொன்னா அது நிச்சயமா பழிக்கும் அதுவும் உடனே பழிக்கும் ஏன்னா என் நாக்கு அப்படி செட்டில் ஆயிட்டானா என்னடா சொன்னே ஆக முடியாத ஐயோ ஐயோ அங்க அடி நிறுத்து என்ன அடிக்காதீங்க ஐயோ சொல்லவே தெரியாது என்னடா நான் தாய் தப்பல தான் அனாதை ஆயிட்டேன் உனக்கு புள்ள குட்டிலன்னு சொன்னாங்க நான் உன்ன எமன் எடுத்து அங்க வந்தேன் இப்படி புள்ள பாசமெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் நீ மட்டும் மகாராஜியார் ஐயோ இவன் வேற சைடுல தான் இருக்கானா இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு முழுசா திரும்பி வர்ற முத ஆம்பளை நீதான் பாண்டி அது எப்படி குச்சி குத்துற அளவுக்கு அடிச்சு நிமித்தி இருக்கா ஆனா உடம்புல எந்த டேமேஜும் இல்ல துணியை சுத்தி அடிச்சிருப்பாளோ இதான் மாஸ்டர் பிளானா நம்ம ஊர்ல இத வேற மாதிரி சொல்லுவானுங்க நிலவு புரியாம பேசாத அப்புறம் இந்த வாட்ச் என்ன செல்விட்டு சொல்லிடுவேன் உன் காதல் அதோ பதிதான் நீ வாட்ச பத்தி மட்டும் பேசாத இது கை இல்ல காலு கரெக்டா நேர வந்து இப்படி இடிச்சிட்டு போறான் ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கான்
இவ தனியா சிரிச்சிட்டு இருக்க. செல்வி அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னார். செல்வி அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னாரு. ஏமாமா ஏமாமா உத்து உத்து பாக்குறீங்க? உன்னையே உற்று பார்க்கிறேன். ஏனென்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இது நான் பார்க்கும் கடைசி பார்வையாக இருக்குமோ? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு கடைசி பார்வை என்பதை நானே முடிவு கட்டி விடுகிறேன். நீ தண்ணி கொண்டு வர சொம்ப கொடுங்க. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிய விட என் மருமகன் தான் வஸ்தி. மாமா நீச்சு தண்ணிய குடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன நடந்ததுன்னு விவரமா கேளுங்க. விவரத்துக்கு என்னடா, அப்புறமா கேட்டுக்கலாம்டா மாப்ள. இப்ப நீச்சு தண்ணிய குடிச்சுக்கிடுறேன். நீங்க அப்புறமா குடிங்க. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அந்த பாண்டிக்கு நம்ம செல்வி கிட்ட என்ன வேலை? நீச்சு தண்ணியங்கடா, ஏற்கனவே பாண்டியை செல்வியும் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட சட்ட பண்ணல. நீச்சு தண்ணி எங்கடா? அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. நீஸ் தண்ணி எங்கடா? இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நினைச்சு வேற எங்க என்ன மிதிக்கிறீங்களே? ஐயோ, உங்களுக்கு நீச்சு தண்ணி பிரச்சனை, ஆனா எனக்கு பாண்டி செல்வி பிரச்சனை. கடைசியில அந்த பாண்டி போய் என் முகத்துல சகதிய பூசிட்டானு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் முதல் மரியாதை. அதே வறண்ட வயக்காடு, அதே காஞ்சி போன குளம், அதே ஒத்தடிப்பாத. நம்ம கிராமத்து மக்கள் பழச மறக்கவே இல்லை. என் இனிய கிராமத்து மண்ணே, இரண்டாவது முறையாக என் பொற்பாதங்களை உன் மீது வைக்கிறேன். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாதே அலையாதே தமிழ் பாடும் குருவி. இப்படி அலையுது, பரபரப்பா இருக்கு. மக்கள் எல்லாம் வர சுறுசுறுப்பா இருக்காங்க. இந்த ஊரே திருந்திருச்சா? அடடடடா, ஐயோ, ஆய், இங்க வேற சொல்றதுக்கு முன்னாடி சொதப்பிட்டியாடா. இந்த மக்கள் எல்லாம் இப்படி ஓடுறாங்களே, முனிசிபாலிட்டியில ஏதாவது ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கீங்க? தெரியாதா? தெரியாதே. பழனிச்சாமமா இருக்கா செல்வி, அவளை பேச்சு முத்துமாவும் பாண்டி அத்திப்பார பக்கமா போய் கையை வச்சுட்டான். ஊர்க்காரங்க கையங்கரமாவை புடிச்சு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. அதான் போயிட்டு இருக்கோம். குடிகார பேச்சு முத்துமாவும் பாண்டி பழனிச்சாமி கவுண்டர் மக செல்விய கைய புடிச்சுட்டானா? இதுக்கு பஞ்சாயத்து வேற கூட்டுறீங்களா? இன்னும் இந்த கிராமம் திருந்தவே இல்லையா? குடிகார பேச்சு முத்துமாவும் பாண்டி நாள்டா, நான் 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான்டா இந்த கிராமத்துக்கு வர. நான் ஒருத்தரையும் கை வச்சதே இல்லடா. என்னது நொன்னது? உண்மையிலேயே பேச்சு முத்துமா பாண்டி நீயா? பின்ன நீயா? இதை இங்க சொல்லாத, பஞ்சாயத்துல வந்து சொல்லு. பஞ்சாயத்து என்ன, பார்லிமெண்ட்ல வந்து சொல்லுவண்டா? ஏயா நாட்டாம, எவையா சொன்னது பேச்சு முத்துமா பாண்டி அவன் தானே? என்ன கேள்வி கேட்க, யார பார்த்து கேட்க? நாட்டாம ஜெயா கேக்குறேன். ஆமா, நீ கேக்குறதும் கரெக்டா தான் இருக்கு. பழனிச்சாமி கவுண்டர் அவன் தான் பேச்சு முத்துமாவன்னு உமக்கு யாரையா சொன்னது? யாரு சொன்னா? என கவுண்டர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. நேரம் கெடுத்த மாட்டி விட்டுருவாரு. ஆமா, எனக்கு யாரு சொன்னா? மாரசாமி, நீ தான் சொன்ன. எனக்கு தெரியாது. காணாம போனே இவன் தான் பேச்சு முத்துமாவன் பாண்டி. பாண்டி, இதெல்லாம் ஓ வேலை தானா? உனக்கு யாருல சொன்னது? நீங்கதான். இது இல்ல இல்ல, எனக்கு யார் சொன்னா?
என்ன இவன் ஆளை பயமுறுத்துதான்? இல்லீங்க, எனக்கு யார் அறிமுகப்படுத்தறாங்க கண்டுபிடிச்சிட்டேன். காத்தமுத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தான். ஓ, அவன் தான் பேச்சு முத்து பாண்டியன்னு செந்தில் கிட்ட நீங்க தான் சொன்னீங்களா? ஏய் டாட்டாவே, செந்திலுக்கு மட்டும் இல்ல போய், இந்த ஊருக்கு நாங்க தான் சொன்னோம். பேச்சு முத்து மகன் வந்தானு, பேச்சு முத்து ஊரே கெடுத்துக்கிட்டு இருந்தா அவன் மகன் பாண்டி தான் ஊரை திருத்த போறான். ஆ, அட சர்வே, அந்த பயலாம் பேச்சு முத்து மகன் பாண்டின்னு உங்களுக்கு எப்படி வேலை தெரியும்? என்ன வயது அறிய கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கிய? அவன் தானே கொல்லி வச்சான். யோ கவுண்டர, காலையில எடுத்து அருவாளுக்கு வேலை இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரே வட்டா வெட்டி போடுவேன். பொறுங்க பொறுங்க. ஆமா, இப்ப எதுக்கு அவனை பத்தி பேச்சு? இப்ப எதுக்கு அவன் பேச்சா? ஏய் ஐயோ, இங்க என்ன நடக்குது, எதுக்காக பஞ்சாயத்து கூடி இருக்குதுன்னே உனக்கு தெரியாதா? என் மாமன் பொண்ணு செல்விய அந்த பாண்டி பைய இழுத்துக்கிட்டு ஓடிட்டாயா? இவன் அழுதா நான் இருக்கு, நீயே அழுகுற? என் மாமன் பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுனது அவருக்கே தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்காரு. எவன் பொண்ணு எவன் கூட ஒண்ணு எடுக்கணியா? என்கிட்ட ஒரு 250 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டா. பணம் வாங்கி போயிட்டேன். ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா என்ன திருவிழா தொலைக்கல, கேவலம் ஒரே ஒரு பாட்டில் சாராயத்துக்கு என்ன வித்துட்டான். இப்பேற்பட்ட அப்பங்கிட்ட வாழ்றதுக்கு பதில் உழைச்சு சம்பாதிக்கலான்னு பட்டணத்துக்கு போய் மதுரை முனியாண்டி விழாத்துல சப்ளையரா வேலை பார்த்தேன். எங்க அப்பன் செத்து போயிட்டான்னு சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே கடைசியா ஒரு தடவை இந்த கிராமத்தை பார்க்கலாம் இங்க வந்த. இங்க வந்து பார்த்தா நான் அந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட கேவலமா இருக்கியா? இனிமே நீங்க இந்த கிராமத்துல என்ன இருந்து சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். நீங்களே இந்த கிராமத்தை கட்டி அழுங்க, எல்லாருக்கும் கும்பிடு. இது ஒரு ஊரு, இதுக்கு ஒரு நாட்டாம. இந்த ஊர் உருப்பொண்ணா ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு இந்த நாட்டாமைய மாத்தணும், இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குளத்துல போய் விழுங்க. எது விருப்பமோ அதை பண்ணிக்கிங்கப்பா. என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் இரு. இதுக்கு தான் குளிக்கறிய? மலையாள கொடுத்து வச்சவன் தோளத்துக்கு போட்டு கிளம்பி போறான். எவனோ ஒருத்தன் இந்த ஊருக்குள்ள புகுந்து இந்த ஊரையே முட்டாள் ஆக்கி இருக்கான். ஊருக்கு நாட்டாமைங்கிற முறையில நான் இப்ப தீர்ப்பு சொல்லுதேன், எல்லாரும் தெளிவா கேட்டுக்குங்க. தீர்ப்பு நம்பர் 1, அவன் எப்படி இந்த ஊருக்கு துணிமணியை எடுத்துட்டு போறதுக்காக வந்துதான் திரணும். அதனால அவன் வீட்டுக்கு 2 ஆளை காவல் போடணும். டே சந்திரா, நாராயணசாமி, நீங்க 2 பேரும் தான் காவல். தீர்ப்பு நம்பர் 2, தப்பிச்சு போனவங்க 3 பேர்ல அவனுங்களை யாரு எங்க எப்ப பார்த்தாலும் சரி உடனே அவனை கட்டி போட்டுட்டு எனக்கு தகவல் கொடுங்க. தீர்ப்பு நம்பர் 3, ராசாபுரத்துக்கான மருது நம்ம ஆள்களை அடிச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால இந்த தகவலை உடனே ராசாபுரம் பஞ்சாயத்துக்கு தெரிவிக்கணும். தீர்ப்பு நம்பர் 4, பொறுப்பு இல்லாம சின்னத்தனமா நடந்துகிட்ட காத்தமுத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தலைக்கு 100 ரூபாய் அபராதம் பஞ்சாயத்துல கட்டணும்னு நாட்டாங்கிற முறையில தீர்ப்பு சொல்லுதேன். இதோட சபை கலையுது, நீங்களாம் போகலாம். செந்திலு பணத்தை வாங்கணும். இவனை இழுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. இவனையும் காத்தமுத்துவையும் சுண்டு வர்றாலேயே தள்ளிட்டு வந்துடுறேன். வா வா. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? புறப்பலாம் வாங்க. பார்த்து உஷாரா போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, நீங்க வாகனம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கீங்க. நான் நேரம் ஊருக்குள்ள போறேன், புத்திசாலித்தனமா பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பொறுப்பு நீங்க எங்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்ப 2 பேரும் என்ன பண்றோம், நேரம் வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம், புறப்படுறோம். புறப்படுங்க. பாத்தியா நம்ம நாய் எப்படி விளையாடுன்னு? இப்ப 1 நாய் வட்டி காமிக்கிறேன் பாரு. அங்க பாரு, நம்ம ஒரு தபால்காரர் அவருக்கு உண்டான துணியை மாதிரி மாப்பிள்ள மாதிரி வராரு. என்ன தபால்காரரையா, நேரம் தப்பி வரீங்க? ஏயா, அவன் ஆடி போய் வரான், ஆடு புலியாட்ட மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்கப்பா, பாண்டி பேருக்கு வந்த ரிஜிஸ்டர் தபால உள்ள போட்டு தொலைச்சிட்டேன். கொஞ்சம் கதவை தருங்க.
ரிசித தபாலா அப்படின்னா என்னல உனக்கு புரியறது மாதிரி அழகா சொல்றேன் அதாவது ரிஜிஸ்டர் தபால்னா போலீஸ் வாரண்ட்னு அர்த்தம் வாரண்ட் அப்படினா ஐயோ உள்ள போட்டுக்கிற தபால எடுத்து கொண்டு போய் அச்சம்புதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன்னு வச்சுக்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி வெட்டியா உட்காந்து காவல் காக்க வேண்டிய அவசியமே இல்ல அவங்களே பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நான் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டிய தபால் எடுத்து வந்து இங்க போட்டுட்டேன் இங்க போட வேண்டிய தபால் எடுத்து கொண்டு போய் அங்க கொடுத்துட்டேன் அதனால வந்த வேணதான் இதெல்லாம் திறங்கப்பா சந்திரா ஆளுங்க யாராச்சும் வராங்களான்னு பாரு வந்தா என்னடா ஊருக்கு நல்லது தானே சேரும் ஊரே நம்ம பாராட்ட போகுது புடி புடி வாழ்க்கறையா சீக்கிரம் ஆகட்டும் அப்படியே நின்னுட்டீங்க என்ன தபால்காரர் தபால்லாம் எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு உங்க ரெண்டு பேர் உதவியையும் மறக்கவே முடியாது இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அங்க கொண்டு போய் இந்த தபாலை கொடுக்குறேன் அவங்க பாண்டிய பிடிச்சாந்து உங்கள்ட்ட பிடிச்சாங்க இங்கேயே காவல் காத்துக்கிட்டு இருங்க வர்றேன் என்ன தபால்கார ஐயா உடம்ப பார்த்தா ஏதோ தகராறு பண்ணிட்டு தப்பிச்சிட்டு போற மாதிரி இருக்கு முகத்தையும் முழியையும் பார்த்தா திருட்டுத்தனம் பண்ணிட்டு என்கிட்டயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு செந்தில உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லுவனா ஒண்ணு இல்ல பாண்டி ஒரு 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து உள்ள போட்டுனா ஓட்ட பிரிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றேன் மட்டுமா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது இளக்காரம் இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா உம்ம மாதிரி நான் 4 எழுத்து படிக்கலையே தவிர எந்த விதத்திலையும் உன்னை விட நான் விவரத்துல குறைஞ்சவனே இல்ல அப்போ நான் மட்டுமா தாராளமா போயிட்டு வாங்க நம்ம ஊரு நீங்க போறதுக்கு என்கிட்ட கேக்கணுமா சந்திரா எப்படி நம்ம ஐடியா அண்ணே தபால்காரருக்கு ஓட்ட பிரிச்சு இறங்குற ஐடியாவை நான் தானே கொடுத்தேன் என்னது அண்ணே இவன் போய் சொல்றானே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தானே கொடுத்தோம் ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறதுக்கு ஐடியாவை நீங்க கொடுத்தீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தீங்க ஐயோ அவன் எப்படிடா வெளியேறி தப்பிச்சு போனோம் நாங்க குனிஞ்சோமா அவன் எங்க மேல ஏறி போனோம் ஆமாண்ணே குனிய வச்சு காரியத்தை அவன் கெடுத்துட்டு போயிட்டானா கூட